வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் ஒரு பையன் க்வெஸ்சன் கேட்டான், என்ன அப்படின்னா நீங்கள் சிக்கனை எந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு சீக்ரெட் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸோ பயங்கரமான சீக்ரெட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நான் 19 வயசில் வந்து பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு கேமை பார்த்தீங்கன்னா நான் பார்க்க ஆரம்பித்தேன், நான் காம்படிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் அப்படிங்கிறத பாயில் பண்ணி மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் அந்த சிக்கன் ரெசிபி விதவிதமாக அந்த பொறிச்சு சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா, ஸோ தோணுச்சு அப்படின்னா சாப்பிடுவேன், இல்லாட்டி அதையும் சாப்பிட மாட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி டு ஃபைட் யுவர் பெயின் அண்ட் லவ் யுவர் பெயின். நான் வாங்கின மாதிரி, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் அது 250 கிராம் இருக்கட்டும், இல்லை வந்து 1/2 கிலோவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வாங்கி கறியாக வாங்கிக்கிங்க. ஸோ அதை வந்து சிக்கன் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நெஞ்சு கறியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கடையில் உங்களுக்கு போட்டு தருவாங்க. ஸோ நான் வாங்கின மாதிரி வாங்கிக்கிட்டு, ஸோ சிக்கனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஸோ ரெண்டாவது தக்காளி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ரெசிபிலாம் இல்லை. ஸோ நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு அப்படியே தண்ணியை பார்த்தீங்கன்னா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் பாயில் பண்ணுறதான். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ சீரகம் பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களேன். ஸோ அது மாதிரி கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ தேவையான அளவு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுறதான். ப்ரோ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்க, பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிக்கன் ரெசிபி வரும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு ஆயிலும் இதில் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக பாயில் பண்ணி சாப்பிட போகிறீங்க. இதனால் உங்களுக்கு கலோரிஸ், கம்மியான கலோரிஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய மதன் ஸ்வீட்டி ராஸ்கல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பாடி பில்டிங் ரிலேட்டடாகவோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். So keep supporting and thanks for watching.